ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆரி ஒர்க் எப்படி கற்றுக்கிட்டேன், நான் வந்து எந்தெந்த ஸ்டிச்செலாம் ப்ராக்டிஸ் பண்ணேன், எந்தெந்த ஸ்டிச்செலாம் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து காமிக்க போகிறேன். நானும் ஆரி ஒர்க் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், வீடியோஸ் பார்த்து அதிலேருந்து தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்டிச்சஸாக போட தான் நான் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இதில் வந்து நான் வீடியோஸ் போட்டப்போ எடுத்தது, இது வந்து செயின் ஸ்டிச்சு, வந்து செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி, ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜிக்ஸக் செயின்னு பாருங்கள், அடியில் வந்து செயின் போட்டு அது மேலே ஜிக்ஸக் செயின் போடுறது. இது வந்து அதே நெருக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஜிக்ஸக் செயினே வந்து அடியில் வந்து அது ஒரு லைன் போட்டு செயின் போட்டு போட்டிருக்கேன். இது வந்து அடியில் ரெண்டு லைன் செயின் போட்டு பக்கம் பக்கம் போட்டு அது மாதிரி போட்டிருக்கிறது. அதே வந்து ஜிக்ஸக் செயின் யூஸ் பண்ணி மேங்கோ ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், திலகம் ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தது கொம்பு ஷேப்பில் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து ஜிக்ஸக் செயின். அடுத்தது வந்து லோடிங் ஸ்டிச்சு பாருங்கள், லோடிங் வந்து இதே எம்போஸ்டராக லோட் பண்ணியிருக்கிறது. இது வந்து அடியில் பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து லோட் பண்ணியிருக்கிறது. இந்த ஸ்டார் ஷேப் நெக்கு, இந்த ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பு, திலகம் ஷேப்பில் கூட பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் டுட்டோரியல் போட்டது, சரி டுட்டோரியல் போட்டதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவில் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து மேங்கோ ஷேப் வந்து ரெண்டு விதமாக ஃபில் பண்ணியிருக்கிறேன். இது நடுவில் வந்து ஸ்டோன் கொடுத்து ஸ்டோன் மேலே வந்து நம்ம லோட் பண்ணுறது. இது வந்து இந்த திலகம் ஷேப் வந்து இங்கேருந்து நம்ம அப்படியே கன்யூஸாக வந்து லோட் பண்ணிட்டு வருது. இது வந்து பாதி வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதி வந்து இந்த சைட்லேருந்து லோட் பண்ணுறது. இதுவுமே வந்து நான் நிறைய டைம் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஒரு ஸ்டிச்சுமே வந்து அது வர வரைக்குமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது வந்து ரவுண்ட் ஷேப்பு ஸ்டோனில் வந்து லோடிங் பண்ணியிருக்கேன் த்ரெட்டில். இது பாருங்கள், கொம்பு ஷேப்பில் வந்து லோட் பண்ணியிருக்கிறது. எத்தனை டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி கொம்பு ஷேப்லலாம். நான் ஒவ்வொரு வீடியோ போடும் நாட்டையும் வந்து நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து போடுவேன் வீடியோஸே. இது வந்து ஃப்ளாட் லோடிங் பாருங்கள், இது வந்து திக்காக வந்து போட்டிருக்கேன், தின்னாக போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங். அடுத்தது வந்து லீஃப் ஃபில்லிங் பாருங்கள், லீஃப் ஃபில்லிங் வந்து நிறையா இதில் போட்டிருப்பேன் லீஃபு. இது வந்து ரெண்டு சைடு வந்து லீஃப் ஃபில் பண்ணுறது. இது வந்து இந்த ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணுறது. அடுத்தது வந்து எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங், இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து லீஃபு பாருங்கள். நடுவில் வந்து இந்த மாதிரி வரும், இது வந்து நடுவில் கேப் வரும் இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து. இந்த பாருங்கள், இது ஃப்ளாட்டாக வந்து லோட் பண்ணுற லீஃப் ஃபில்லிங். இது வந்து உள்ளார எம்போஸ்டராக த்ரெட் கொடுத்து லீஃப் ஃபில்லிங் பண்ணுறது. அதே மாதிரி ஃப்ளவர் மோட்டிஃப் இந்த மாதிரி பாருங்கள், இது எம்போஸ்டராக வந்து ஃபில் பண்ணுறது. இது வந்து த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டு கொடுக்காத உள்ளார த்ரெட்டு மட்டும் போட்டு இதுவும் பாருங்கள் எம்போஸ்டராக தான் தெரியும் இந்த ஃப்ளவரும். அடுத்தது வந்து லோடிங்லே பாருங்கள், இந்த மாதிரி நெக் லைனுக்கு வந்து எப்படி லோடிங் பண்ணுறது அப்படி ரெண்டு கலர் வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணி லோடிங் பண்ணுறது. இது வந்து மூணு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணுறது. அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, இதுவும் பாருங்கள் ரெண்டு விதமாக போட்டிருக்கேன். இது வந்து மேட் ஃபில்லிங் பாருங்கள், இது வந்து த்ரெட்டு ஃப்ளாட்டாக வந்து நம்ம மேட் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அடியில் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுக்காத அந்த மாதிரி மெத்தடில் போடுறது. இது வந்து அடியில் பைப்பிங் த்ரெட் கொடுத்து அதில் வந்து மேட் ஃபில் பண்ணுறது. இன்னும் பாருங்கள், செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சு, திலகம் ஷேப்பில் வந்து எப்படி செயின் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி பாருங்கள். நிறைய ஷேப்பில் வந்து போட்டு பாருங்கள்,
ஒரு ஒரு ஸ்டிச்சையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நிறையா ஷேப்பில் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தெரியும், எப்படி போட்டால் ஈஸியாக வருது அப்படின்னு தெரியுது. வந்து ரவுண்ட் ஷேப்பில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள் ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து நீங்கள் செயின் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நடுவில்லேருந்து ஆரம்பித்து சுற்றியும் வந்து நீங்கள் செயின் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு கேப் இல்லாத வரும். பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படி தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பீகாக்கு ஒன்று போட்டிருந்தோம்ல இப்போ பக்கமாக, இது வந்து பீகாக்கு வெறும் செயின் ஃபில்லிங்கே யூஸ் பண்ணி வந்து போட்டிருக்கேன் இந்த பீகாக் டிசைன். அடுத்தது இது வந்து வெப் ஸ்டிச்சு. அடுத்தது பாருங்க வெப் ஸ்டிச் வந்து கொம்பு டிசைன் வந்து லோடிங் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இது வந்து விப்டு லோட் ஸ்டிச்சு. பாருங்கள் நிறைய டைப்பில் வந்து நான் விப்டு லோட் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் எத்தனை விதமாக வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எல்லா வீடியோஸ் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். நான் ஒரு ஒரு வீடியோவும் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு ஸ்டிச்சுக்குமே. பாருங்கள் இதில் எத்தனை விதமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த விப்டு லோட் ஸ்டிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த நெக் லைனில் கொடுத்தீங்க அப்படின்னாலே அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள் இது அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃப்ளவருக்கு. இந்த விப்டு லோட் ஸ்டிச்சே வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்து போட்டிருக்கேன் இந்த இடத்துல, இந்த கொம்பு டிசைனுக்கு, இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் இந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள் ஃபர்ன் ஸ்டிச்சு, இதெல்லாமே வந்து ஃபர்ன் ஸ்டிச்சு. பாருங்கள் இந்த ஃபர்ன் ஸ்டிச் எல்லாமே பாருங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில், ஒரு மோட்டிவ் ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன் ஃப்ளவர் மோட்டிவ் ஷேப்பில். அடுத்தது நிறைய விதமாக போட்டிருக்கேன் ஒரு ஸ்டிச்சு. இப்போ ஃபர்ன் ஸ்டிச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி புட்டா டிசைனாக வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக் லைனில் வந்து போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நெக் லைனில் போடலாம், இந்த மாதிரி நம்ம பீட் ஒர்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நிறையா விதமாக நான் வந்து இந்த ஃபர்ன் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் அடுத்தது வந்து இது வந்து ஒய் ஸ்டிச்சு. ஒய் ஸ்டிச் பாருங்கள் நான் ஒரு ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா பாருங்கள் என்னென்ன ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். திலகம் ஷேப்பில், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில், ஹாஃப் சர்க்கிளில், அப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு ஸ்டிச் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பாருங்கள் மேங்கோ ஷேப்பில், இதெல்லாமே வந்து ஒய் ஸ்டிச் தான். பாருங்கள் இதெல்லாமே வந்து ஒய் ஸ்டிச் தான். இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சு. ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் எப்பயுமே லைனில் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசைனில் வந்து போட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து லீஃபில் போட்டது ஃபிஷ் போன் ஸ்டிச்சு. இது வந்து ஒரு ஸ்டார் வந்து ஸ்டாரில் மேங்கோ ஷேப்பில் இந்த மாதிரி வந்து போட்டது. அது பாருங்க ஒரு கீற்று மாதிரி அந்த ஷேப்பில் வந்து போட்டது. அடுத்தது மேஜிக் செயின் ஸ்டிச். இது பாருங்கள் நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி போடுவோம். இது பாருங்கள் ரெண்டு ரெண்டு செயினுக்கு ஒரு கலரு, மூணு மூணு செயினுக்கு ஒரு கலர், இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி போடலாம். ரெண்டு ஃப்ரேம் வச்சுக்குவேன் இந்த மாதிரி. ஒரு ஃப்ரேம் வந்து வீடியோ போடுறதுக்கும், ஒரு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து நான் மேக் பண்ணது வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம். இது வந்து நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தது. இது வந்து இந்த டிசைனை நான் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன், இந்த நெக் டிசைனும் காமிச்சிருப்பேன். பாருங்கள் ஃபிஷ்போன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சு. பேட்டர்ன் ஸ்டிச்சும் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து எப்படி போடுறது இந்த மாதிரி பாருங்கள், ஸ்டார் நெக் ஷேப்பு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இதே பேட்டர்ன் ஸ்டிச் வந்து ஒரு ஃப்ளவரில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், இது வந்து நெருக்கமாக அது ஒரு ஒரு பெட்டில் வந்து ஒரு ஒரு மாதிரி போட்டு பார்த்தேன், நெருக்கமாக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கேப் விட்டு, இது ரொம்ப கேப் விட்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு விதமாக வந்து போட்டிருக்கேன். அதே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில், திலகம் ஷேப்பில், இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எல்லாம். இது வந்து ஜர்தோசி ஃப்ளவரில், இது ஒயிட் கலர் ஜரியில் வந்து போட்டது, நார்மல் நெடியில் போட்டது. இந்த புள்ளிய நாட்டுன்னு சொல்லுவீங்களா, அந்த புள்ளிய நாட்டு அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டது ஆணி ஸ்டிச்சு. இது வந்து நான் நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு அது உள்ளார ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டு ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் மாதிரி போட்டு வந்து அதில் ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அல்லது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி நிறையா ஷேப் வந்து போட்டு அதுக்குள்ளாரையும் வந்து ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இதெல்லாமே வந்து நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணது தான். அடுத்தது ஹெரிங் போன் ஸ்டிச்சு. ஹெரிங் போன் ஸ்டிச்சும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எப்பயும் லைனில் தானே போட்டு பார்ப்போம், லைன்லேயும் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் இன்னும் திலகம் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். திலகம் ஷேப்பில், இந்த மாதிரி ஷேப்பில், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹெரிங் போன் ஸ்டிச் தான். இதெல்லாமே நான் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து ஹெரிங் போன் ஸ்டிச் தான்.
அடுத்தது பாருங்கள், இது வந்து நல்லா போட்டு பார்த்தது, வந்து நான் வீடியோ போட்டது வந்து இன்னொன்று கிளாத்தில் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ரிவர்ஸ் செயின். ரிவர்ஸ் செயினை நான் வந்து நிறைய விதமாக போட்டிருப்பேன், டிசைனும் வந்து நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ரிவர்ஸ் செயின் தான் பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் செயின். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு, இதெல்லாம் ஸ்டெம் ஸ்டிச்சும் வந்து நான் மூணு டைப்பில் வந்து போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து போட்டு பார்த்தது. இதுவும் பாருங்கள், இது வந்து பேக் செயின், இது வந்து பேக் செயின் ஸ்டிச்சு பாருங்கள். இதுவுமே நான் நிறைய விதமாக போட்டு காமிச்சிருக்கேன், நெக் லைனில் எப்படி போடலாம் அப்படின்னு வந்து நான் போட்டு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி இதுவுமே பாருங்கள், ஹெர்ரிங் போன் ஸ்டிச், இதுவுமே நடுவில் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி போட்டு பார்த்தேன். இதெல்லாம் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் நிறைய விதமாக வந்து போட்டிருப்பேன் டிசைனு. அது ஒன்று கிளாத்தில் இருக்கு காமிக்கிறேன். அது இது வந்து லூப் செயின் பாருங்கள், இது வந்து லூப் செயின் ஸ்டிச்சு. இந்த லூப் செயின் போட்டு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன், செயின் போட்டிருக்கேன். இது வந்து புல்லியன் நாட்டு, புல்லியன் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் புல்லியன் ஃப்ளவரு. இது வந்து சில்க் த்ரெட்டில் போட்டது, இது வந்து காட்டன் த்ரெட்டில் போட்டது. எம்ப்ராய்டரி போடுவோம் இல்லையா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி அந்த த்ரெட்டில் போட்டது. இது வந்து ஃபெதர் ஸ்டிச்சு, இது வீல் ஸ்டிச்சு. இது பாருங்கள், இதுவுமே நான் வந்து போட்டு பார்த்தது தான். இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்சு பாருங்கள், நிறைய விதமாக போட்டு பார்த்துருக்கேன், கலர் கலராக த்ரெட்டில் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள். இது வந்து வீடியோ போட்டிருப்பேன், ரிவர்ஸ் செயின்னு இந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து மூணு மூணு த்ரெட்டு யூஸ் பண்ணி, நாலு த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டிருப்பேன் சில்க் த்ரெட்டு. இது வந்து ரிவர்ஸ் செயின் தான், ஒரு நெக் டிசைனில் போடலாம் அப்படின் போட்டிருப்பேன். இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் செயின் தான், இதுவும் ரிவர்ஸ் செயின் யூஸ் பண்ணி ஒரு புட்டா டிசைன் மாதிரி. இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் செயினை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது வந்து ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு, ஸ்டிச்சு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி, இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு ஒரு லைனில் போட்டிருக்கேன் பாருங்கள். லைனில் வந்து இத்தனை விதமாக போடலாம் அப்படின்னு இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். நடுவில் ஸ்டோன் ஒட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கொம்பு டிசைனில் ஒரு லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு, இது வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. இது வந்து நாலு விதமாக போட்டிருக்கேன். அடுத்தது இது வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சு, ஹெரிங் போன் ஸ்டிச்சு பாருங்கள். இது வந்து வீடியோ போட்டது. பேட்டர்ன் ஸ்டிச் வந்து ஒரு அடியில் வந்து செயின் போட்டு அது மேலே வந்து பேட்டர்ன் ஸ்டிச் போடுவோம். ஹனிகாம் ஸ்டிச் வந்து செயின் போடாத, நம்ம அடியில் வந்து செயின் போட அப்படியே ஒரு மேலே போட்டு வந்ததுலேயே வந்து நம்ம போடுவோம் பாருங்கள். இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து எல்லாம் ஒரே மாதிரி வந்து போட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து நான் இது வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அதாவது இது பட்டன் ஹோல் டைப் ஸ்டிச் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் உங்களுக்கு. அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து எல்லா விதமான பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இது ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த தனியாக வந்து இந்த 20 ஸ்டிச்சஸ் இதில் ஆப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். வந்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தால் அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு போகும், எது எது வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் சேர்ப்போம், எது வந்து இந்த செயின் ஸ்டிச்சில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாருங்கள், இதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது. இது வந்து நம்ம ரெண்டு த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் அடியில். இது வந்து ஒரு த்ரெட்டு யூஸ் பண்ணி நெக்கில் எனக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் கலர் வந்து கொஞ்சம் ஒரே சேம் கலராக போட்டுட்டேன், அதனால் வீடியோவில் காமிக்கல. இது பாருங்கள், இது வந்து காட்டா ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, செயின் போட்டு அது மேலே வந்து செயின் மேலே போடுறது. இதெல்லாம் அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு மேங்கோ மோட்டிஃப் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் செயின் வந்து போடுறது. இதெல்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் போட்டு பழகும் போது போட்டு பழகினது பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் மிஷின் நூலில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஒரு நூலில் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி தான் வரும், சரியாக லைனே சரியாக வராது. அப்புறம் நானே போட்டு போட்டு பழக பழக தான் எனக்கு வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி போட்டு பழகினேன், ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் போட்டு பழகினேன். அப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கேன்,
இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து போட்டு போட்டு பழகினேன். இதுவுமே வந்து எல்லாம் மிஷின் உள்ளதான் வந்து போட்டு பார்த்தேன். இந்த ஷேப்பில் எல்லாமே மிஷின் உள்ளதான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மிஷின் உள்ள போட்டு நல்லா கற்றுக்கிட்ட வாட்டியும் தான் நான் டபுள் நூலில் போட்டிருப்பேன் பாருங்கள். மிஷின் த்ரெட்லேயே வந்து டபுள் த்ரெட்டில் இதெல்லாம் போட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து சிங்கிள் த்ரெட்டில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேப்லாம் வந்து நல்லா சிங்கிள் த்ரெட்லேயே நல்லா போட்டு பாருங்கள். மிஷின் உள்ளேயே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து போட்டு பார்க்கணும். இப்படி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வரும் ஆரம்பத்துலேயே. புரியல, அதே பாருங்கள். இந்த மாதிரி லோட் திலகம் ஷேப்பில் வந்து லோட் பண்ணுறது பாருங்கள். ஆரம்பத்துலேயே தான் நான் ஃபஸ்ட் டைம் திலகம் ஷேப்பில் லோட் பண்ணி பார்த்தேன். இப்படி தான் வந்தது எனக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இது வந்து ரெண்டு சைடு இருந்து லோட் பண்ணுறது. இது வந்து இப்படி ஒரு சைட்லேருந்து லோட் பண்ணுறது. இது பாருங்கள் இப்படி வந்திருக்கு. இது வந்து ஸ்டோனில் நம்ம லோட் பண்ணுறது. இது கட் ஒர்க்கு. இது வந்து சுற்றி நம்ம பீட் கொடுத்து அதை சுற்றி செயின் ஸ்டோன் செயின் கொடுக்கறது. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ஷேப்பே இல்லாத வந்திருக்கு. இது வந்து லோடிங்கு, பீட் லோடிங்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு கற்றுக்கிட்டேன். யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பிகினர்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஸ்டிச்சஸ்லாம் வந்து நல்லா நீட்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.